நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி அக்கா, நீங்க ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து எங்க கூட ஒரு நாள் கூட விளையாடவே இல்ல, என்னாச்சு உங்களுக்கு? ஆமாக்கா, இதான் நல்ல சான்ஸ். பக்கத்து தெருல நம்ம டோபி இருக்காருல, அவர் யார் துணியும் சரியா துவைக்கிறது இல்ல. அவருக்கு நம்ம நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். அவரு தோச்சு வச்ச துணியில எல்லாம் சேறு வாரி போய் அரைச்சிட்டு வரலாம். வாங்க. டேய், எனக்கு இன்னைக்கு சுத்தமா மூடலடா. நீங்களா போய் ஏதாவது விளையாடுங்க ப்ளீஸ். நீங்க இல்லாமலா? பின்ன தோனி இல்லாம இந்தியா மேட்சே விளையாடாதா? விளையாடுறாங்க தான், ஆனா ஜெயிக்கிறாங்களா சொல்லுங்க? அவர் தான் கேப்டன் ஆச்சே. டேய் ப்ளீஸ் டா பசங்களா, இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா, நீங்க முன்ன மாதிரி இல்ல. என்ன ஆச்சுக்கா? நீங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மாறிட்டீங்க. எங்க மேல பாசமாவே இல்ல. டேய் வாய் மூடுங்க. நான் ஒண்ணு மாறவே இல்ல. முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பவும் இருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி பிசாசுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க சொன்னதை நிரூபிக்கிறதுக்கு எங்க கூட வெளியில வந்துதான் ஆகணும். அப்பதான் நாங்க நீங்க எங்களோட பழைய மாலதி அக்கான்னு நம்புவோம். ப்ளீஸ் 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 அக்கா ப்ளீஸ். ஸ்டாப். சரி வரேன். சரி வர, இல்லன்னா சத்தம் போட்டு என்ன கொன்றுவீங்க போல இருக்கு. கிளம்புங்க எல்லாரும், என் பின்னாடியே ஒளிஞ்சுவாங்க. அர்ஜென்டா எங்க போறீங்க மாலதேக்கா? இந்த அருந்த வழங்க கூட டீடைலா சொல்லுங்க எனக்கு. பக்கத்து தெருவுல தோபி இருக்கார்ல, அவர் துணி அழுக்காக போறோம், சேத்த மாதிரி கொட்ட போறோம். வாங்க போலாம். இல்ல சாரி, நீங்க போக முடியாது மாலதேக்கா. ஏன் ஏண்டா போக கூடாது? எனக்கு என்னாச்சு? வாங்க. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் மாலதேக்கா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போங்க, ஆனா நானும் உங்க கூட கண்டிப்பா வருவேன். நீ என்ன என் பாடி கார்டா? மலதேக்கா, மாயா நீ பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணுமா? உன் கையால சமைச்சதை என்னால சாப்பிட முடியல. எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசினாங்க. இட்ஸ் ஓகே தாத்தா, இனிமே நான் இந்த வீட்டுல தினமும் சமைக்க தானே போறேன். அடுத்த தடவை என் கையால சமைச்சதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்களும் என்ன உங்களை மாதிரி பாராட்டுவீங்கன்னு நம்புறேன். மாயா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். உன்கிட்ட காதல் பெருசா குடும்பம் பெருசான்னு கேள்வி கேட்டா உன்னோட பதில் என்னவா இருக்கும்? உண்மை சொல்லுனா தாத்தா, இந்த கேள்விக்கு பதில் சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். பாருங்களேன், வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமானது இல்ல. அதாவது எனக்கு நான் விஸ்வா தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு அது என் ஃபேமிலி, என் குழந்தைங்க இவங்க தான் முக்கியம்னு தோணலாம். அதனால வாழ்க்கையில காதலா குடும்பமா இல்ல ரெண்டுமான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தாத்தா. வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. விஸ்வா தாத்தா, உனக்கு மாயா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவளோட மாடர்ன் சிந்தனைகளா இல்ல அவளோட நேர்மையா? தாத்தா, அது வந்து வந்து தாத்தா, என் தம்பி எதையோ சொல்ல வந்து வெக்கப்பட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவனுக்கு மாயா கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும்னு நானே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். என் அருமை தம்பி விஸ்வாவுக்கு வருங்கால மனைவி கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும்னா, மாயாவோட வெளிப்படையான மனசு தான் பிடிக்கும்.
மற்றவங்களோட சந்தோஷத்தை தான் இவ சந்தோஷமா நினைப்பா. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதையே எப்பவுமே ரொம்ப பெருசா நினைப்பா. அவளுக்கு நெருக்கமானவங்களுக்கு சின்னதா ஒரு கஷ்டம் வந்தாலும் ஓடி போய் உதவி செய்வா. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு லட்சத்துல மட்டும் இல்ல, நிச்சயம் கோடியில ஒருத்தியா தான் இருப்பா. நீ சொல்ற விஷயத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு மாலதி தான் ஞாபகத்துக்கு வர. எவ்வளவு வெளிப்படையான நல்ல மனசு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அவங்களை சிரிக்க வைக்கிறது, சந்தோஷப்படுத்துறதுன்னு, அதோட நம்ம சுந்தரோட வாழ்க்கைய அவதான சீர்திருத்தா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், இந்த உலகத்துல மாலதி மாதிரி ஒருத்தி தான் இருக்க முடியும், வேற யாராலையும் இருக்க முடியாது. மாயாவும் மாலதி மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கிளம்புறது நல்லது. மாயா இன்னைக்கு அப்பா ஏதோ டென்ஷன்ல இருக்கார் போல தெரியுது. இல்லன்னா ஒரு இட்ஸ் ஓகே அங்கிள், எனக்கு புரியுது. மாயா சாப்பிட்டு இல்ல ஆண்டி, எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு. விஷ்வா நீ போய் மாயாவை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வா. வசந்தி, நான் அப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதான் ஷாலினி. இருந்தாலும் மாயாவை நினைச்சா கொஞ்சம் தயக்கமாதமா இருக்கு. இதுவரைக்கும் நீ அவளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தமா. உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. இருந்தாலும் இப்ப பிரச்சனை அவளை எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது இல்லப்பா. நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஸ்வா இன்னைக்கு நேத்திக்கல்ல, அவன் வருஷ கணக்கா மாயாவை விரும்பிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. விஸ்வா எந்த அளவுக்கு அவன் மேல உயிரா இருக்கான்னு
ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடுவுல கொஞ்ச காலம் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு பழசை எல்லாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைக்கு நாம இடைஞ்சலா இருந்தா அது நல்லா இருக்காது இல்லப்பா? நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா விஸ்வா ரொம்ப அப்பாவிமா. இவ்வளவு பெரிய முடிவு அவங்கிட்ட ஒப்படைக்க கூடாது. விஸ்வா இந்த ஜெனரேஷன் கேத்த மாதிரி நடந்துக்கிற பையன்பா. இந்த மாதிரி பசங்க அவங்க வாழ்க்கைய எப்படி வாழறதுன்னு அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க அப்படி நினைக்கிறதுலயும் எந்த ஒரு தப்பும் இல்லையேப்பா. அப்புறம் மாயா, மாயாவும் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வாழற பொண்ணுதான்ப்பா. நம்மளோட சிந்தனைகளும் அவங்களோட சிந்தனைகளும் ஒத்து போகலங்கிறது தப்பில்லையே. அதுக்காக அந்த பொண்ணை ஏத்துக்கலங்கிறது தான் தப்பான விஷயம். இல்லமா ஷாலினி, ஜீவிதா கூட இந்த ஜெனரேஷனை சேர்ந்த பொண்ணுதானமா. இருந்தாலும் அவளை சந்திச்ச முதல் சந்திப்பிலேயே எனக்கு ஏன் அவளை அவ்வளவு பிடிச்சு போகணும்? அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஏன் அடம் பிடிக்கணும்? ஆனா மாயாவை பார்த்ததும் எனக்கு ஏன் அந்த எண்ணம் தோணல? அப்பா, அது ஜீவிதாவோட வளர்ப்பும் மாயாவோட வளர்ப்பும் ரொம்ப வித்தியாசமானது. ரெண்டு பேரும் வெவ்வேறு சூழல்ல வளர்ந்தவங்க, அதனால ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாம அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணவே கூடாது. பார்வையில வித்தியாசம் இருக்கலாம், ஆனா குணத்துல ரெண்டு பேருக்கும் ஒத்துமை இருக்கணும் இல்லம்மா. ஜீவிதாவும் நீ தேர்ந்தெடுத்த பொண்ணு தானே. அவளை பார்த்த முதல் நொடியிலேயே அவதான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகன் முடிவு பண்ணிட்டேன். ஆனா மாயாவை பார்த்தா எனக்கு அந்த ஃபீலிங் வரவே இல்லை. அவளை பிடிக்கல நான் சொல்ல வரல. இந்த கல்யாணத்தை பத்தி நாமெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம விஸ்வாவோட வாழ்க்கை பிரச்சனையாச்சு. ஒருவேளை என்னோட எண்ணம் தப்புனா முதல்ல சந்தோஷப்படுறாள் நான் தாம்மா. தெரியும்பா. மாயாவை பத்தின கன்ஃபியூஷன் என் மனசுல மட்டும் இல்ல, தாத்தாவோட மனசுலயும் இதே சந்தேகம் தான் ஏற்பட்டிருக்கு. விஸ்வா எப்படியாவது இதை பத்தி புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது? மாலத்தியோட கேரக்டர் மாதிரியே உன்னோட கேரக்டரும் இருக்குன்னு கூட சொல்ல வந்திருக்கலாம்ல. சோ அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? வாவ், கிரேட். அப்ப என்னோட குவாலிட்டிஸ் மாலதி மாதிரி இருக்குன்ற? அவ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தாங்கறத மறந்துட்டு பேசாத. முதல்ல அவ எப்படி Dress பண்றானு பாரு. அவ சரியான பட்டிக்காட்டு பொண்ணு. பட்டிக்காட்டுத்தனமா Dress பண்ணுவா, ஸ்பூன்ல சாப்பிடறதுக்கு பதிலா கையில சாப்பிடுவா, கத்தி கத்தி பேசுவா. நீ என்ன அவ கூட கம்பேர் பண்றியா? அவள எனக்கு சமமா பேசுறியா? போதும் மாயா, மாலதி ஒட்டுமொத்தமா ஒண்ணு மாதிரி இல்லங்கிறது எனக்கு தெரியும். நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். மாலதி என்னோட ஃப்ரெண்டு. அப்படி இருந்தா கூட நீ மாலதிய பத்தி ஏதாவது சொன்னா என்னால பொறுத்துக்க முடியாது மாயா, ப்ளீஸ். ஜீவிதா அண்ணி, இந்த சம்ம நான் கரெக்டா போட்டிருக்கேனான்னு பாருங்க. அண்ணி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நீங்க இருங்க, நான் எடுத்துக்கிறேன். ஜீவிதா,
நான் இப்போதான் தாத்தா பேசுறத கேட்டேன், அவருக்கும் மாயா மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. பாத்தியா, நான் உன்கிட்ட அப்பவே சொல்ல. இவ்வளவு நேரம் குட்டிச்சாத்தா இங்கதான் இருந்தானா? கலம்புடா ராஜா, பிளீஸ். அண்ணி, நான் திரும்ப எப்ப வரட்டும்? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு வா, சரியா? 5 நிமிஷத்துலயா இல்ல 1/2 மணி நேரத்துல வரவா? அப்ப ஒன்னு செய், இப்படி வா, வா. நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்ன பண்றேன்னா, 5 ல இருந்து 30 நிமிஷத்துல ஆவரேஜா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஆன்சர் கிடைச்ச பிறகு நீ இங்க வந்தா போதும். ஓகே, போ. குட் பாய். சரியா, போ ராஜா, போ. நல்ல பையன். கதவை மூடிட்டு போ ராஜா. பாத்தியா, நான் அப்பவே சொன்னல, மாயா பத்தின சந்தேகம் இன்னொருத்தருக்கும் வந்துருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் மாலதி தான் விஷ்வாவுக்கு சரியான பொருத்தம். வினய், மாயா அவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் இந்த வீட்டுக்கு முதல் தடவையா வந்தபோது இந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள், இந்த வீட்டோட முறை இதெல்லாம் பார்த்து ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். இங்க இருக்கிறவங்களோட உதவியால தான் என்னால ரொம்ப சீக்கிரமா அதுல அட்ஜஸ்ட் ஆக முடிஞ்சது. இதே மாதிரி நம்மளும் மாயாக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவளும் ரொம்ப சீக்கிரம் அட்ஜஸ்ட் ஆயிடுவா. எனக்கு ஒரு விஷயம் புரியவில்ல, நீ எதுக்கு மாயாவை இந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துற? அதுக்காக மாலதியை ஏன் குறைச்சேற போடுற? இல்ல, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. ஒரு பிரச்சனை இல்ல. என்னன்னா, நம்ம விஸ்வா மாயாவை தானே விரும்புறான், அப்ப நம்ம விஸ்வாக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா நாளைக்கு விஸ்வா ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டானா, அவனுக்கு நல்ல வழியை காட்டுறத விட்டு அவன் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ண சொல்றியா? வினய், எப்படி சொல்றீங்க நீங்க, விஸ்வா தப்பு பண்ணுவானா? உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்ல, என்கிட்ட அந்த மாதிரி ப்ரூஃப் எதுவும் இல்லானா. நீ நல்லா யோசிச்சு பாரு, மாயாவை விட மாலதி எவ்வளவு பெட்டரானவ. மாலதி குழந்தை வினய். மாலதி குழந்தையா? என்னதான் குழந்தைன்னு சொல்லுவாங்க, 18 வயசை தாண்டவங்கள தான் அடல்ட்னு சொல்லுவாங்க. அம்மா, நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்த? நீங்க தானே சொன்னீங்க 5க்கும் 30 நிமிஷத்துக்கு உள்ள இருக்க ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லி. ஆன்சர் என்னன்னா 17.5 மினிட்ஸ். அதனால எதுக்கு அவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் இங்க சீக்கிரமா ஓடி வந்துட்டேன். இப்போ வாவது என் வேலைய நான் பார்க்கலாமா? அப்புறம் இன்னொரு விஷயம், 12 வயசுல இருக்கவங்கள பசங்கன்னு சொல்லுவாங்க, 13 வயசுல இருக்கவங்கள டீனேஜர்னு கூப்பிடுவாங்க, 18 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் அடல்ட்டே ஆவாங்க. இப்ப புரிஞ்சுதானே உங்க டவுட்? யார் யார் கூறியது உன்னை குழந்தை என்று? நீ மேதாவி, பெரிய மேதாவி. போப்பா, போய் வேலையை பாரு. முட்டை போண்ட கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான், என்ன பேச்சு? அண்ணி, இந்த சம் கரெக்டான்னு பாருங்களேன். பாக்குறேன். எல்லார் பிரச்சனையும் சால்வ் பண்ண, ஆனா என் பிரச்சனையும் விட்டு. என்ன புரிஞ்சு வச்சிருக்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டால மட்டும்தான் காதலியா உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃப்ரெண்டால தான் காதலையும் நட்பையும் ஒரே சமயத்துல செயல்படுத்த முடியும். அதனால ஏன் கருத்து என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? இந்தியால மட்டும்தான் எப்ப பாரு, ரேடியோல, பிலிம்ஸ்ல, டிவில, எங்க பார்த்தாலும் காதல பத்தி பேசி அறுக்குறாங்க. இது தவிர உங்களுக்கு வேற டாபிக்கே தெரியாதா? நான் லண்டன்ல இருக்கும் போது இந்த மாதிரி குப்பையெல்லாம் கேட்டதே இல்ல. உங்களோட இந்த இந்தியா. நீ உன் கோபத்தை ஏன் எஃப்எம் மேல காட்டுற? பாவம், அந்த ஆஜ மேல என்ன தப்பு? என்னாச்சு? இங்க பாரு விஸ்வா, நான் ஒண்ணு மாலத்தை இன்சல்ட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் சரி மாலத்தையும் சரி ரொம்ப வித்தியாசமானவங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, காலம் பூரா நம்ம ஒன்னா இருக்க போறோம். நீ என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு எதுக்காக மாலத்தைய பத்தி யோசிக்கிற? அவ என்ன பண்றா, எங்க இருக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் தானே? நம்ம நம்மள பத்தி மட்டும் பேசலாம், எதுக்காக அவளை பத்தி பேசுறோம்? இத பாரு, இதுக்கு மேல நான் இத பத்தி பேச விரும்பல. வீடு வந்துருச்சு. ஒரு பாய் கிட்ட சொல்ல மாட்டியா? கண்டிப்பா சொல்லுவா மாயா. நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? என் பார்வையில மாலத்தி வேற, நீ வேற. அவளை எனக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்க முடியாத நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்ல, அவளை பத்தி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். டோன்ட் வரி, ஓகே? சில்
பை பை மாலதி. நான் மாலதி இல்ல, அது நான் மாயா. தெரியும்,